நேத்து வர ஏமாளி இன்று முதல் போராடி இன்று முதல் பாடிய கால்களும் பாடிய வாயும் சும்மா இருப்பார். ஆனால் நம்ம நாட்டில் இந்த அரசியல்வாதிகள் மட்டும்தான் வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் ஓடும் பாடும் நடக்கும் கண் திறக்கும் காது ஓப்பன் ஆகும் வாய் பேசும். பேச ஆரம்பித்தா பொய்யா பொய்யா பொய் பொய் பொய்யா வரும். இது பார்த்தோடனே அது இல்லை தாமரை அதெல்லாம் இல்லை, இது வேற சும்மா பொய் அப்படின்றதுக்காக. சரிங்களா, என்ன சொல்கிறாருன்னா இந்த தேர்தல் அறிக்கை அறிவிப்புகள் எல்லா கட்சியும் பாருங்கள் எவ்வளோ பொய், நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் சாத்தியமா சாத்தியமற்றதா? சாத்தியமற்றது. அப்புறம் ஏன் இவ்வளோ பொய் சொல்லணும், இவ்வளோ வாக்குறுதிகளுக்கு சொல்லணும்? தேவையில்லை. இதுனா ஹிஸ்ட்ரி இந்த 6ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பசங்களாம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்து பக்கம் பக்கமாக எழுதுனாக்கா மார்க் போடுவாங்க, அந்த மாதிரியா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட், கட் அண்ட் ட்ரையாக போட வேண்டியதானே. இதுதான் எங்களால் முடியும், இவ்வளோ தான் நாங்கள் கொடுப்போம், இவ்வளோ தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு போயிடுங்க. யார் கேட்டால் இலவசம், எதுக்கு இலவசம், எதுக்கு இலவசம்? ஏற்கனவே டிவி, சைக்கிள், லேப்டாப், டேப்லெட், புக்ஸு, பேகு, செருப்பு, ட்ரெஸ்ஸு, சாப்பாடு எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக ஒன்று வாஷிங் மிஷின். சரி, நீங்கள் கொடுக்குறது ஏதாச்சும் ஒரு தரமானதாக இருக்கிறதா? எதுவும் தரமாகவே இல்லை. மிஞ்சி போனால் 1 வருஷம், அதுக்கப்புறமா தூக்கி குப்பையில் போகணும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கொடுக்குற டிவி, லேப்டாப், வாஷிங் மிஷின் இதெல்லாம் குப்பை ஆயிடுச்சு. ஓகே, ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் குப்பை ஆகுது, இதை எடுத்துகிட்டு எங்கே போய் போடுவாங்க? எங்கே போடுவாங்க? நீங்கள் தானே சொல்கிறீங்கப்பா. பிளாஸ்டிக் பொருட்கள், மகம் பொருட்கள், மகாத பொருட்கள் இப்படி தனித்தனியாக போட்டு இந்த நாட்டை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ளணும் சொல்கிறீங்க. இப்போ நீங்களே வந்து அட்வான்ஸாக வந்து குப்பையை வந்து ஒரு பாலிஷ் பண்ணி ஒரு ஷோகேஸ் மாதிரி வந்து பேக் பண்ணி ரேப்பர் பண்ணி வந்து அப்படி கொடுக்குறீங்க. இந்தாப்பா 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படி தூக்கி போட்டுரு. இவேஸ்டேஜ், இது வந்து தூக்கி அங்கேயே போட்டாக்க மறுபடியும் இவேஸ்டேஜ் தான். எதுக்கு தேவை இலவசம்? என்ன ஒரு இலவசம் கொடுக்கணும்னு நல்லா யோசிங்க. இது மாதிரி பொருட்களை கொடுத்து மக்களை பிச்சைக்காரர்கள் ஆக்காதீர்கள். மக்களை பிச்சைக்காரர் ஆக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப 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 கேவலம். நீங்களே உங்கள் மக்களை வந்து அசிங்கப்படுத்துறீங்க. இதை நீங்கள் நீங்கள் கொடுக்குறத ஆமஞ்சாமி நான் பிச்சைக்காரர் தான் வாங்குறான் பாரு, அவன் கேடுகட்ட பிச்சைக்காரன், கேடுகட்ட பிச்சைக்காரன். கண்டிப்பாக ஓட்டுக்கு காசு வாங்குகிற எல்லாரும், பொருட்களை வாங்கிற எல்லாருமே பிச்சைக்காரன், கேவலமான பிச்சைக்காரன், உண்மையிலேயான பிச்சைக்காரன். அவன்தான் எதுங்க, யாருங்க அரசியல்வாதிகள் உங்களுடைய ஓட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபான்னு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யார்? அவ்வளோ யார்? என் பொருள், என் உரிமைக்கு, உங்கள் பொருள் கூட இல்லை, உங்கள் உரிமைக்கு வந்துட்டு இன்னொருத்த வந்துட்டு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஏன் நம்ம நடந்துக்கிறோம், ஏன் நம்ம அப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதை யோசிச்சிங்கனாவே நமக்கு இலவசத்தை தேடி போகவே மாட்டோம். ரெண்டாவது விஷயம், இந்த கொரோனா காலத்தில் வந்த உடனே லாக்டவுன் இம்மிடியட்லி எல்லாத்தையும் இழுத்து போட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே இழுத்து போட்டுறாங்க. எங்கே அடித்தா புத்திசாலி ஆக மாட்டான் அப்படின்னு பார்த்தானா, முதல்ல வந்துட்டு எஜுகேஷன். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்தியா ஃபுல்லாக எடுத்து பார்த்தாலும் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியன் பார்ட் இந்தியா மட்டும்தான் மோர் இன்டெலிஜென்ஸ் இருக்கான்.
கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இவங்க தான் வந்து நான் மோர் சாஃப்ட் இன்ஜினியர்ஸாக இருக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்வாங்க இருக்கட்டும், இல்லை ஐடி கம்பெனிஸ் எதாக இருந்தாலும் சரி, இல்லை நாசா நம்ம இதுவே இருக்கு, நம்மகிட்ட சயின்டிஃபிக் இல்லை எல்லா ரிசர்ச் சென்டராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவன் தான் இருக்கான். இப்படி இருக்கும்பொழுது இவர்களுடைய அறிவை குறைக்கணும். அதுக்காக எஜுகேஷன் என்னவாச்சும் பால் பண்ணலாம். கொரோனா வந்துடுச்சு, என்ன பண்ணுறாங்க, முதல்ல மாணவர்களின் நலன் அக்கறை கொண்டு பள்ளிகளை கல்லூரிகளை இழுத்து மூடுகிறோம். ஏன்னா அவன் வர்றதுனால அவனுக்கு கொரோனா பரவுது. சரிப்பா, அவனுக்கு கொரோனா பரவுது, மூடிட்டேன். இப்போது இந்த அரசியல் மேடைகள்லாம் வந்துட்டு இங்கே நடத்துகிறாங்களே கட்சிகள்லாம், அவங்களுக்கு கொரோனா வருமா வராதா? ஏன் அதை வந்து பேன் பண்ண மாட்டேன்ட்டுருக்கேன்? முடியாது, ஏன்னா அவன் அரசியல் கட்சிக்காரன், எவன் கட்சிக்கு ஆட்சிக்கு வருவானே தெரியாது. அவன் ஆட்சிக்கு வந்தானாக்கா நம்மளை போட்டு உடனே வந்துட்டு பழி வாங்குவானே. அதனால் எலிச்சவன் எவன், ஒன்று மாணவர்கள், இல்லைன்னா விவசாயிகள், இல்லைன்னா பெண்கள், இவங்களை வச்சு இதனால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தானே இருக்கும். இது ரொம்ப அசிங்கமாக இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கள், மாணவர்கள் பள்ளிக்கு வராங்க, கல்லூரிக்கு வராங்க, அவங்க வரும்பொழுதே ஃபுல் ப்ரொடெக்ஷனாக தான் வராங்க, மாஸ்க் போட்டுட்டு வராங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. படித்து அவனே வந்து கிளியராக இருக்கான், கிளவராக இருக்கான், அவனை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்துறீங்க. ஆனால் அரசியல் கூட்டத்துக்கு வர வந்து எந்த ஒரு மாஸ்க்கு கூட போட மாட்டேறான், ஒரு கட்சி கூட காட்ட மாட்டேன்றான், ஹேண்ட் வாஷ் பண்ண மாட்டேன்றான், மணிக்கணக்காக நிற்கிறான், ஸ்வெட் வேர்வை வருது. அவ்வளோ இருக்கும் பொழுது அவன் நெருக்கிறான், கூட்டம் நெருக்கலை, நெருக்கி 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 இருக்கிறப்போ அங்கே கொரோனா பரவாயில்ல. அடுத்தது முக்கியமான வருமானம் வரக்கூடிய நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வருமானம் வரக்கூடியது டாஸ்மாக், அங்கே என்ன சானிடைசர் இருக்குது, யார் அங்கே மாஸ்க் போட்டுட்டு வரா சொல்லுங்கள், யார் வரா? ஏன் அதை க்ளோஸ் பண்ணுங்களேன், அதை க்ளோஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வருமானம் வருது. அப்போது மக்களுடைய உயிர் மரியாதை இல்லை. மாணவர்கள் அதெல்லாம் ஓகே, ரைட், ஏற்றுக்கிறேன், நல்ல விஷயம். ஆனால் அர்த்தத்தையும் செய்யுங்க, ஒன்று மூடியாச்சு இன்னும் பரவுது, அப்போ என்ன பண்ணுறது பண்ணுங்க. பஸ்ஸில் போகிறவங்க வராங்க, ட்ரெயினில் போகிறவங்க வராங்க, எத்தனையோ பேர் மாஸ்க்லாம் இருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது இல்லையே, ஏன் இதை மட்டும் பண்ணுறீங்க? இது ரெண்டாவது பாயிண்ட். மூன்றாவது, இந்த தேர்தல் வந்த உடனே வந்துட்டு அங்கங்கங்கே வந்து ரோட்டில் வந்து செக் போஸ்ட்டில் நிறுத்திட்டு பணம் பட்டுவாடா நடப்பதை தடுப்பதற்காக பறக்கும் படையினர் வந்துட்டு வாகன சோதனை ஈடுபடுகிறார்கள். பார்த்தாக்கா 500,000 எடுக்கிறான்றாங்க, 100,000 எடுக்கிறேன்றாங்க, 50,000 எடுத்துட்டாங்களாம், 10,000 எடுத்துட்டாங்களாம், கையும் கலவாக பிடித்து அந்த மாவட்ட தலைவர் அரசு தாசில்தாரிடமோ யாராவது அலுவலரிடமோ ஒப்படைக்கிறார்கள். இப்போ சூப்பர் பணி, ஏங்க எலெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறவன் 5,000, 10,000 இல்லை இந்த மாதிரி அங்கே எடுத்துகிட்டு போவான். எத்தனை அரசியல்வாதிகளை இந்த பறக்கும் படையினர் கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள். அதாவது தலையை குடுமையை விட்டுட்டு காலை பிடிச்சாக்க வாழை பிடிச்சா என்னங்க ஆகுது? அவங்கள விட்டுறாங்க. இதுவரை எந்த அரசியல் ஒரு அமைச்சரோ இல்லை எம்எல்ஏயோ அவருடைய வண்டியை வாக சோதனை வந்து கைப்பற்றிருக்காங்க, அது நியூஸே வெளியில் வராது. ஏன்னா அவங்களுக்கே பாதுகாப்போடு கொண்டு போயிருக்காங்க, பணம் பட்டுவாடாலாம் வந்து பாதுகாப்போடு போயிருக்காங்க. இன்றைக்கி காலையில் நியூஸில் தான் வந்துட்டு ஏதோ ஒரு அமைச்சருடைய வாகன சோதனை 1 கோடி ரூபா, சாரி ஒரு எம்எல்ஏவோ யாரோ ஒருத்தர் அவர் வண்டியிலிருந்து 1 கோடி ரூபா வச்சுருக்காங்க. அவ்வளோதான், டைம் எல்லாம் முடிஞ்சு பணம் பட்டுவாடலாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் வந்துட்டு ஏதோ ஒரு ரமணா படத்தில் வர மாதிரி அடப்பாவீங்களா, இப்போ தானே வரீங்களா அப்படின்னு யூபிசி சொல்லுவாங்க கடைசி எல்லா இடத்துல, அந்த மாதிரி இருக்குது. கடைசியில் வந்துட்டு இப்போ பிடிச்சிருந்தாங்க, மொத்த பணம் பட்டுவாட தமிழ்நாட்டு தேவையில்லை எவ்வளோ போயிடுச்சு, அப்போ எல்லாம் எங்கே போச்சு பறக்க முடியும்? அதாவது எங்கே தொட்டால் வலிக்குமோ அங்கே தொட மாட்டாங்க, எவனை தொட்டா ஆன்னு கத்துவானோ அவனை தொடுவாங்க. சாதாரண மக்கள், பாமர மக்கள், இதுதான். அடுத்தது ஒன்று, இந்த கூட்டணி கட்சி வச்சிருக்கிற ஒவ்வொரு கட்சியும் கேட்குறேன், உங்களுடைய கொள்கைகள் என்ன? ஒவ்வொரு ஒரு கொள்கையே இல்லாமல் சாதாரணமாக வந்து சும்மா ஆடு போயிடுற மாதிரி, எனக்கு இத்தனை தொகுதி கொடுத்தினா நான் அங்கே ஓடி போயிடுறேன், எனக்கு இத்தனை தொகுதி கொடுத்தனா நான் இவங்க கட்சிக்கிட்டு வரேன், இது கேவலமாக இல்லையா? கொள்கையே இல்லாமல் சீட்டு தர கட்சிக்கிட்ட போய் காலில் விழுந்தினாக்கா கேவலம். இதெல்லாம் மகா கேவலம். அதுக்கு நீ கட்சியும் நடத்த வேணாமே, எங்களை மாதிரி சாதாரண பொதுமக்களாக இருந்துட்டு நீங்கள் ஒரு ஓட்டு போட்டு போக வேண்டியதுன்னு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கணும்? பார்க்குறவெல்லாம் வந்து காரிகாரி துப்புறான், இருந்தோம் யாரும் பார்க்கல, விடுறா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. இது ரொம்ப அசிங்கம்,
இந்த ஒரு ஒரு எல்லா ஒரு படையும் சேர்ந்து ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சில கட்சிகள்லாம் சேர்ந்து இவர்கள் ஆட்சிக்கு வரவே கூடாது. நம்ம இந்த கட்சி வந்துட்டு 10 வருஷமா இவங்க தான் ஆட்சிகள் இருக்கிற மாதிரி இவர்கள் தான் எங்களுக்கு முதல் எதிரி, இவர்கள் தான் எனக்கு முதல் எதிரி, திமுக தான் எனக்கு முதல் எதிரி. அப்பா எங்களுக்கு முதல் எதிரி திமுகவோ அதிமுகவோ இல்லை, நல்ல அரசாங்கம் கொடுக்காத எந்த கட்சியோ அந்த கட்சி எங்களுக்கு எதிரி கட்சி. எந்த கட்சி எங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கிறதோ அது நல்ல கட்சி, அவ்வளோதான். எங்களுக்கு திமுக அதிமுக பாமக மதிமுக மக்கள் நீதிமன்றம் தமிழ் நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் வேறுபாடும் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு நல்லது செய்கிறீர்களா, அவ்வளோதான். சரி, இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் இவ்வளோ இலவசம் கொடுத்துருக்கீங்களே, எந்த கட்சியாச்சும் எந்த கட்சியாச்சும் நான் இந்த 5 ஆண்டுகளில் இத்தனை மரக்கன்றுகளை நடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சாலை அமைப்பின் சாலை அமைப்பின் ஓகே, சாலை அமைக்கின்றது பக்கத்தில் இருக்கிற ரெண்டா பக்கமும் இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டு தானே போகிறீங்க. வெட்டும் நாங்கள் அதே இடத்துல அது பக்கத்தில் சாலை அகலப்படுத்திருப்பிருக்கு, நாங்கள் அந்த இடத்துல மரக்கன்றுகளையும் நடுவோம்னு ஏன் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன்றீங்க? அது பண்ணலாம் இல்லை. அடுத்து இந்த 8 வழி சாலை வந்து ரொம்ப முக்கியம். அதிமுக அரசாங்கம் வந்து ரொம்ப வந்து போராடிட்டு இருக்காங்க சேலம் 8 வழி சாலை. அதற்காக எவ்வளோ போராட்டம், ஐயா உனக்கு கை இருக்குது காசு இருக்குது பணம் போடணும் அப்படின்னா, பணம் போட்டு ரோடு போடணும் அப்படின்னா எத்தனையோ சாலைகள் இன்னும் போடாமல் அப்படியே பாதியில் நிற்குது. மதுரவயல் சென்னை மதுரவயல் அந்த பாலம் அது அப்படியே நிற்குது. ஏனென்றால் இது வேறொரு கட்சியால் துவங்கப்பட்டது, அதனால் அந்த பாலம் அப்படியே திட்டமானது அப்படியே முடக்கில் போடப்பட்டுள்ளது. அது எவ்வளோ கோடி போட்டு பண்ணியிருக்காங்க, பண்ணாதது ஓகே, பண்ணாத செலவு அப்படியே காசு இருக்குன்னு இங்கே, ஆனால் அது எவ்வளோ சிமெண்ட், எவ்வளோ ஜல்லி, எவ்வளோ கல், எவ்வளோ மண், எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ கம்பி, எத்தனை பில்லர் அதில் இருக்குது, அதெல்லாம் பணம் அப்படியே வீணாக போயிடுமா? மக்களை பற்றி யோசிப்பதில்லை, உங்களுக்கு வந்து எதிரி கட்சி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி எண்ணத்தோடு இருந்தால், கண்டிப்பாக உங்களால் எங்களுக்கு நிலையான ஆட்சி தர முடியாது, அது உண்மை. உங்களால் எங்களுக்கு நிலையான ஆட்சி தர முடியாது. நிலையான ஆட்சி என்பது மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தாக்க இந்த என்ன சொல்லுவோம், நிமிடத்துக்கு நிமிடம் வந்து ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கட்டும் இந்தியாவில். ரெண்டு, ஒன்று வந்துட்டு சென்சஸ், ரெண்டாவது வந்துட்டு பெட்ரோல் விலை. சென்சஸும் ஏறும், மும்பை ஷேர் மார்க்கெட் நிலவரமும், அதே மாதிரி பெட்ரோல் விலை. இந்த பெட்ரோல் விலை பார்த்திங்கன்னா அது சென்சஸ் பற்றி நமக்கு தேவையில்லை, அது பணம் முதலீட்டு அதெல்லாம் வந்து பிஸ்னஸ்ஸு. இந்த பெட்ரோல் விலை, அதாவது பெட்ரோல் விலை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை வந்துட்டு இந்த பெட்ரோல் ஆயில் கம்பெனிக்கு கொடுத்தாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 1 பைசா, 10 பைசா, 15 பைசா அப்படியே டெய்லி ஏறிக்கிட்டே இருந்தது. இதுவரை 93 ரூபா 11 பைசா வர வரை, 93 ரூபா 11 பைசா வர வரை அப்படி வரை ஏறிச்சு. அதுக்கப்புறமா எலெக்ஷன் அறிவித்தாங்க, அப்படி நின்றுச்சு. என்ன ஒரு அதிசயம், ஆச்சரியம், இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல். ஏங்க டெய்லி ஏறிக்கிட்டு இருந்தது, ஏங்க இப்போ திடீர்னு ஸ்டார்டானா நின்றுச்சு? ஏதாவது பிரேக் டவுனா, வண்டி ஏதாவது பிரச்சனையா, வண்டி ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை அவங்களுக்கு தேவையான லாபம்னா எடுத்துட்டாங்களா? பாடா போதுண்டா, நமக்கு தேவையான சந்தோஷம் கிடைச்சிருச்சு, பணம்லாம் கிடைச்சிருச்சு, அதனால இதுமேல விலை ஏற்ற வேண்டாம், இதுமேல குறைக்கலாம் அப்படின்னு அப்படின்னு யோசிச்சாங்களா? எத்தனை நாள், 23 நாட்களில் வந்து விலையே ஏறலையே, அப்படியே நிற்குது. ஏன் இப்போ மட்டும் ஏறலை சொல்லுங்கள். நீங்கள் அரசியல் தலைவர்கள், நீங்கள் தான் சொல்ல வேண்டும், வழிகாட்டிகள், ஆளும் தலைவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும். மக்கள் நாம் தான் யோசிக்கணும். ஏன்னா நம்ம வெறும் 500 ரூபா 1000 ரூபா வாங்கிட்டோம்னா நம்ம கிட்ட அந்த 500 1000 ரூபா 5 லிட்டரு பெட்ரோல் போட்டவனே வாங்கிடுவாங்க. 5 லிட்டரு பெட்ரோல் போடுங்க முடிஞ்சு, இல்லைன்னா ஒரு சிலிண்டர் வாங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் போச்சு உங்கள் ஓட்டு உரிமை, அவ்வளோதான். ஒரு சிலிண்டர், ஒரே ஒரு சிலிண்டர் இல்லைன்னா 5 லிட்டர் பெட்ரோல், அவ்வளோதான் உங்கள் உரிமையினுடைய விலை. இத்தனை இது ஏறிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு வந்து அப்படியே பெட்ரோல் விலை வந்து இறங்கியிருக்கு. இன்றைய நிலவரம் என்னன்னாக்கோ 1 ரூபாவா 50 காசு குறைஞ்சிருக்குது, 93 ரூபாயிலிருந்து 92 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதிசயம், இத்தனை மாதத்தில் முதல் முறையாக பெட்ரோல் விலையானது குறைந்திருக்கிறது. இதெல்லாம் எப்படி பார்க்குறது? கடைசியாக ஒரு கேள்வி, அரசியல் தலைவர்களுக்கு இந்த உங்களுடைய வாக்குரிமை, வாக்கு கொடுத்த நீங்கள் இல்லையா, வாக்கு கொடுத்தீங்க இல்லையா, அறிவிப்புகள், தேர்தல் அறிவிப்புகள், அதில் இன்னும் ஒன்றே ஒன்று எந்த கட்சி ஆட் பண்ண முடியும்னு பாருங்கள். தைரியம் இருக்கா அப்படின்ட்டு, நீங்கள் ஆட்சியில் அமர்கின்ற பொழுது முதல்ல வேலை கஜானாவில்
தமிழக கஜானாவில் எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது, கையிருப்பு எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு லாபம் இருக்கு இல்லை எவ்வளவு நஷ்டம் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு தமிழின் மீதும் தமிழக அரசு மக்கள் மீதும் எவ்வளவு கடன் இருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் ஆட்சி முடிச்சுட்டு போகும் பொழுது இல்லைன்னா ஒவ்வொரு வருஷம் முடிவிலையும் நீங்கள் ஆட்சி ஏற்ற அன்றிலிருந்து அடுத்த வருடம் அதே நாளுக்கு முன்னாக ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வரவு செலவு கணக்கு கொடுக்க முடியுமா? வரவு செலவு கணக்கு கொடுக்க முடியுமா? ஏன்னா அது உங்கள் வீட்டு சொத்து கிடையாது, எங்கள் வீட்டு சொத்து, எங்கள் காசு, எங்கள் வரிப்பணம், நாங்கள் உரிமை, எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் கேட்குறதுக்கு. இது காட்டு அக்கௌண்ட்ஸ் காட்டு ஆடிட்டிங், மற்ற கம்பெனியெல்லாம் வந்து ஆடிட்டிங் கேட்குறாங்க இல்லையா, ஆடிட்டிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தமிழக நீங்கள் வந்து ஆடிட்டிங் கணக்கு காட்டுங்க. இவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ கையில் இருக்குது, இவ்வளோ பண்ண முடியலை, இவ்வளோ பத்தலை, எங்களுக்கு தேவைப்படுது, இதனால் கடன் கேட்க போகிறோன்ட்டு எந்த ஒரு கணக்குமே தமிழக மக்களுக்கு தெரியறதில்ல. சும்மா நீங்கள் உள்ள வரைக்கும் நீங்களாக பாட்டு வந்து யாருக்கிட்டருந்து உலக வங்கிக்கிட்டிருந்து கடன் வாங்குறீங்க, இவங்ககிட்டருந்து கடன் வாங்குறீங்க, வெளிநாட்டு முதலீட்டாளர்ந்து கடன் வாங்குறீங்க, கடைசியில் வந்துட்டு இந்தியாவின் கடன் சுமை, தமிழகத்தின் கடன் சுமையானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த லட்சணத்தில் இலவசங்கள், அந்த காசு இதிலிருந்து எடுத்து போடப்படுறீங்க, அதுக்கும் நாங்கள் தான் கட்டுறோம். ஏங்க சொந்த காசுலேயும் நாங்கள் சூனி வச்சுக்கணுமா? எங்களுக்கு வாஷிங் மிஷின் தேவைன்னா நாங்களே வாங்கிக்கிறோம், எங்களுக்கு டிவி வேணும்னா நாங்களே வாங்கிக்கிறோம். நாங்கள் வாங்க முடியாத ஒன்று என்னன்னாக்கா படிப்பு, கல்வி, அதை மட்டும் இலவசமாக கொடுங்க. நாங்கள் வாங்க முடியாதது என்னன்னாக்கா உடல் சுகம், நோய் நாங்கள் வாங்கிக்கிறோம், அது போக்கக்கூடிய மருந்து மாத்திரை அதை மட்டும் இலவசமாக கொடுங்க, அது போதும். உணவு, உடல் சுகம், அறிவு, இதை மூணுத்தையும் கொடுக்குற கட்சிக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து வாக்களித்து சிறப்பான தமிழகத்தை உருவாக்க முயற்சி எடுப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சிந்தட்டும் பாதை மாறலாமா, ரத்தத்தின் வெப்பத்தில் அச்சங்கள் வேகட்டும்.